வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5-3 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்திலிருந்து முக்கோணம் SUN வடிவத்தவை எதுக்கு முக்கோணம் RAY என நிரூபி. பாருங்கள், SUN இந்த பெரிய முக்கோணமும் உள்ளே இருக்கு பாருங்கள், RAY இந்த சின்ன முக்கோணம் எப்படி நிரூபிக்கணும், வடிவத்தவைன்னு நம்ம நிரூபிக்கணும், வடிவத்தவை. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும், மூன்று பக்கங்கள் எப்படி இருக்கணும், விகிதத்தில் சமமாக இருக்கணும். அப்படிலாம் மூன்று கோணங்கள் சர்வசமமாக இருக்கணும். இங்கே கோணங்களே கிடையாது, எல்லாம் பக்கங்கள் தான். பாருங்கள், முக்கோணம் SUN, முக்கோணம் RAY இதில் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், பக்கங்கள் நமக்கு விகித சமமாக இருக்கணும். முதல் ரெண்டு எழுத்து எடுத்துக்கலாமா, SU பை இங்கே முதல் ரெண்டு எழுத்து என்ன, RA ஈக்குவல் டு பாருங்கள் SUனா இது முழு மதிப்பு 10 பை RAனா எங்கே இருக்குது பாருங்கள், RAனா இது எவ்வளவு 5. இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, 1 × 5 = 10. அப்போ என்ன விகிதம், 2:1 விகிதத்தில் இருக்குது. இப்போ கடைசி ரெண்டு எழுத்து எடுங்க, UN. அதேமாதிரி இங்கே கடைசி ரெண்டு எழுத்து AY ஈக்குவல் டு UN. இங்கே இருக்கா UN எந்த எவ்வளவு, 12/AY பாருங்கள் எங்கே இருக்குது, AY வந்து எவ்வளவு, 6. கேன்சல் பண்ணுங்கள், 1 × 6 = 12. அப்போ என்ன வந்திருக்கு, 2:1. அதுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் SN. இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் RY செக் பண்ணுங்கள், ஈக்குவல் டு SN பாருங்கள், SN எங்கே இருக்குது, SN வந்து 14/RY எங்கே இருக்குது, RY எங்கே இருக்கா, 7. இதை கேன்சல் பண்ணுங்கள், 1/7 = 14. அப்போ என்ன இருக்குது, 2:1. பாருங்கள், எல்லா பக்கங்களோட விகிதமும் எப்படி இருக்குது, சர்வசமமாக இருக்குது, சமமாக இருக்குது. எது எது, therefore SU/RA UN/AY SN/RY எல்லாமே சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது, 2:1 இருக்குது. விகிதங்கள் அதாவது பக்கங்கள், அந்த ரெண்டு முக்கோணத்தோட பக்கங்களும் எப்படி விகித சமமாக இருக்குது, அதனால் இது வந்து என்னவாக இருக்கும், வடிவத்தவையாக இருக்கும். therefore என்ன கொள்கையின்படி, எல்லாமே பக்கம் தான் இல்லையா, பக்கம் கொள்கையின்படி இது என்னவாக இருக்கும், வடிவத்தவையாக இருக்கும். கொள்கையின்படி முக்கோணம் SUN வடிவத்தவை எதுக்கு, முக்கோணம் RAY-க்கு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.